கதை சொல்லும்போது ஃபாத்திமா மேடம்கிட்ட தான் சொன்னேன். அப்புறம் கேட்டுட்டு சார்கிட்ட சொன்னாங்க. சாருக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி இது என்னோட ஒன்லைன் தெரியும். அதுக்கப்புறம் இந்த டெவலப்மெண்ட் பண்ண விஷயம் கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி உடனே கூப்பிட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த படம் தான் அது. ஃபாத்திமா மேடம்க்கு தேங்க்ஸ் சொல்லணும், சார்கிட்ட நல்லபடியாக எடுத்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா மேம் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அவங்க எப்போவுமே வந்து அவங்கள பற்றி ப்ரைஸ் பண்ணி பேசுனா உடனே உள்ளேருந்து வெளியே போயிடுவாங்க அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. அதனால் அவங்க உள்ளே இருக்கணுன்றனால நான் எதுவும் அவங்கள பற்றி சொல்லலை. அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க படத்தில். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் இவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து இதில் ஒரு முக்கியமான வேலை, ஒரு எடிட்டிங்கு டப்பிங்கு எல்லாமே ஒரே இடத்துல இருக்கனால எல்லாருமே எங்களுக்கு நிறைய உதவி பண்ணி ஒர்க் பண்ணாங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃப் உள்பட, அப்புறம் டப்பிங் இன்ஜினியர் சக்தி, அதுக்கப்புறம் சந்துரு சார், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவியாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருந்திருக்காங்க. இந்த படத்தில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்தில் வந்து பேசப்படுறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி டெக்னீஷியன்ஸு காரணம். அப்புறம் வந்து ரிச்சர்ட் கேமராமேன், ஒரு பெரிய கேமராமேன் சார் கொடுத்தாரு. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான படம், அதனால் ஒரு 15 படம் பண்ண ஒரு கேமராமேன் கூட இருந்தால் தான் அது உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவர் முடிஞ்சளவு எங்களுக்கு கூட வந்து சப்போர்ட்டிவாக இருந்தார். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சக்தி, அவர் செட்டு போகிற அன்றைக்கி மட்டும் வர ஒரு ஆர்ட் டைரக்டர் இல்லாமல் இந்த ஒரு சின்ன இன்செட் எடுத்தால் கூட கூட வந்து உட்காந்துருப்பார் மானிட்டரில், அதில் ஏதாவது பெட்டர் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்ருக்க ஒரு ஆர்ட் டைரக்டர். ஸோ இந்த மாதிரி நல்ல டீம் எனக்கு அமைச்சு கொடுத்தார் விஜயாக்னி சார். அப்புறம் மெயினாக சொல்லணும்னா விஜயாக்னி சார் பற்றி சொல்லணும். அவர் வந்து நான் என்ன கேட்டாலும் அதுக்கு அதை பண்ணி கொடுத்துட்டே இருந்தார். ஃபஸ்ட்டு சொன்ன இது மாதிரி இந்த படம் வந்து முருகர் ஃபோட்டோ, ஆறு படை முருகன் ஃபோட்டோ வச்சு பூஜை போடணும் சார் அப்படின்னேன். உடனே போட்டுடலாம் சார். இது வரையும் அவருக்கு இந்த 8 படமும் அவர் பூஜை போட்டதே இல்லை. ஃபஸ்ட் படம் எனக்காக வந்து முருகர் சிலைலாம் வச்சு பூஜை போட்டு நல்லா கிராண்டாக செலவு பண்ணி பண்ணார். என்னோட விஷயம் எல்லாத்தையுமே வந்து மதிக்கக்கூடிய ஒரு நபர் அவர். அதுக்கப்புறம் அதில் இன்னொரு எமோஷனாக நடந்துச்சு. மேடம் வந்தாங்க, ஃபாத்திமா மேடம், முருகர் முன்னாடி உட்காந்து ஜீசஸ்க்காக ப்ரே பண்ணாங்க. அதில் ஒரு எமோஷனாக நடந்த ஒரு விஷயம் அந்த படத்தில் இருக்குது. அது மாதிரி படத்துலேயே ஒரு சீனே நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கதை ஓகே, ஹீரோக்கிட்ட ஓகே சொன்னதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ரொடியூசர்கிட்ட அமிச்சார். அவங்க போனவுடனே அந்த ப்ரொடியூசர் கதை கேட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது சார் கதை, இதை பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்போ சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி இந்த டைரக்டரோட ப்ரீவியஸ் ஃபிலிம் வந்து ஒரு நல்ல படமாக இருந்தாலும் ஒரு வியாபார ரீதியாக கம்மியாக இருக்குது, அதனால் வந்து கதை மட்டும் வாங்கிக்கோங்க, டைரக்டர் வேறு யாராவது பண்ணலாம் அப்படின்னாலும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போது சார் வந்து அவர்கிட்ட சொன்னார், இல்லை சார், ப்ரீவியஸ் படம் உங்களுக்கு எனக்கு அந்த படம் பிடிச்சி தான் இவருக்கு படமே கொடுத்தேன், ஆனால் நீங்கள் வந்து அது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தோல்வியாக கூட இருக்கலாம், ஆனால் வந்து தோல்வி அடைஞ்சவனுக்கு தான் சார் எப்படி ஜெயிக்கணும்னு தெரியும், வெற்றியை பற்றி தெரியும் அப்படின்னா, அதனால் இவர் தான் டைரக்டர் இந்த படத்துக்கு, அது வந்து நான் மாத்துறதே இல்லை சார், நான் வேணால் அடுத்த டைரக்டர் உங்களுக்கு அனுப்புகிறேன், இந்த படம் நீங்கள் பண்ண வேண்டாம், நான் சொந்தமாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்த படத்துக்காக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், அவர் படத்துலேயே அதிக பட்ஜெட் படமாக இருக்கும் இந்த படம். ஸோ அது எல்லாமே போராடி பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுட்ருந்தார். ஒவ்வொரு முறையும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலும் எனக்கு ஃபேவராக தான் ஃபஸ்ட்டு அவர் வருவார்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு பிரதர் மாதிரி முன்னாடி நின்று எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாரு. ஒரு கதையிலையும் சரி, நிறையா இந்த கதையில் வந்து ஏதாவது இந்த கதை வெரி பிகினிங்லேயே வந்து ஒரு சில விஷயம் இருக்குது, ரொம்ப கான்ட்ரஸ்டான விஷயம் இருக்குது, இது எல்லா ஹீரோவும் துணிஞ்சு பண்ணுவாங்களான்னு தெரியல, அந்த மாதிரி விஷயம் இருக்குது. அந்த டைலாக் இவர் பேச மாட்டார் அவர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் வந்து நான் கதை சொல்லும்போது அதை சொன்னேன், அதுக்கப்புறம் பேப்பர் கொடுக்கும்போது அந்த டைலாக் இல்லை. ஆனால் ஏன் இல்லை அப்படின்னு கேட்டார் அவர். எது இதெல்லாம் நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது நான் ஒரு இடத்துல புல்லரிச்சது, நிறைய இடத்துல கண் கலங்கினேன், நான் ஒரு என்ஜாய் பண்ணேன், அந்த எதுவுமே மாற்றாதீங்க சார், எனக்காக எதுவுமே பண்ணாதீங்க, நான் ஒரு ஹீரோ ப்ரொடியூசர் அப்படின்னு எனக்கு எந்த ஃபேவரும் பண்ணாதீங்க, இந்த படத்தில் ஒரு கேரக்டராக வரணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன், இந்த கதையோட நியாயத்தை மீறே மீறாதீங்க ஒரு ஹீரோன்றதுக்காக அப்படின்னாரு. அது ஒரு ஹீரோவே சொல்லும்போது, அதுவும் ஒரு ப்ரொடியூசராக இருக்க ஒரு ஹீரோவே சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. இந்த கதையை வந்து நான் நினச்ச மாதிரியே ஃபுல்லாக பண்ணதுக்கு காரணம் அவருடைய இந்த ஒரு குணம்தான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் லிஸ்ட்டு கொடுக்கும்போது ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக லிஸ்ட்டு கொடுத்தேன். அப்போது சார் சொன்னார், இந்த மாதிரி இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க, நான் உங்களை வந்து நம்பிக்கை வச்சு ஒரு
ப்ரீவியஸ் படம் உங்களுக்கு முன்ன பின்ன இருந்தாலும் நான் வந்து உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நான் உங்களுக்கு பண்ண வச்சேன். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. எல்லா படத்துலையும் நடிப்பாங்க, ஆனால் அவங்க யாருன்னு தெரியாது. சின்ன ஒரு சீன் வருவாங்க, ஒரு டைலாக் வருவாங்க, அந்த மாதிரி ஆளாக நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த படத்தில் லான்ச் பண்ணுங்கள். அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும், அப்புறம் அவங்களுக்கும் ஒரு அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களையும் அப்படி தான் செலக்ட் பண்ணோம். ஸோ அவங்க எல்லா நடித்த எல்லா நடிகர்களும் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அந்த நாலு பசங்க ரொம்ப முக்கியமாக சொல்லணும். அவங்க வந்து இந்த படத்துக்கு ஒரு மெயின் பேஸே அவங்க தான். அதாவது இந்த படத்தோட மூலக்கதையே அப்படின்னு கண்டென்ட்டாக என்ன சொல்லணும்னா, அதாவது சிறார் குற்றவாளிகள்லாம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு தப்பு நடக்குதுன்னா அதில் 40% வந்து சிறார் குற்றவாளிகள் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த அவங்கள எப்படி வந்து ஒரு ஹேண்டில் பண்ணுறது, ஃபேமிலியில் அவர் அந்த ஏரியா போலீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற பற்றின படம் தான் அது. ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 18 வயசுக்குள்ளே இருக்க பசங்களோட மூளை வந்து என்ன வேணால் யோசிச்சுட்டே இருக்கும். எது அட்ராக்டிவாக இருக்கணும், ஆக்ஷனாக இது பண்ணவோ, ஆக்ஷனாக பார்க்குறது, தப்பான எல்லா விஷயமும் அவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அந்த டைமில் தான் அவங்க கரியர் முடிவு பண்ணுற ஒரு இடம். அது வந்து ஒரு அப்பா அம்மா கிட்ட அப்பா அம்மா மட்டும்தான் மற்ற படங்களில் சொல்லியிருப்பாங்க அது பார்த்துக்கிற ஒரு ஏஜ் அப்படின்னு. ஆனால் இதில் வந்து அந்த ஏரியா போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் அதில் பங்கு இருக்குது. அந்த இந்த வயசு பசங்க தான் அடுத்த ஜென்ரேஷனை முடிவு பண்ண போகிற பசங்க. ஸோ அது எப்படி ஒரு டீல் பண்ணார், அவங்களோட ஆசைகள்லாம் எப்படி நிறைவேற்றி வச்சான்றது அந்த படத்தோட ஒன்லைனாக சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பான விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி நான் கொண்டு வந்து இந்த படத்தில் ஸ்க்ரீன் முன்னாடி சேர்த்தேன்னா அது காரணம் விஜயானி சார் தான். ஸோ அவருக்கு நான் இந்த லைஃப் ஃபுல்லாக நான் கடன்பட்டிருக்கேன். இன்னும் என்னென்னமோ பேசணும்னு நினச்சேன், வந்தால் பிளாங்க் ஆகிடுச்சு. அவரை பார்த்தோன்னே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்கு மறக்க முடியாத விஷயங்கள்லாம் இதில் பண்ணி கொடுத்துட்டாரு. என்னோடய கெரியரில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணி கொடுத்த விஜயானி சார். ஸோ அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.